ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நட்புகள் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சலா சலா படம் வந்து இன்னைக்கு தேட்டர் முல்லாம் வந்து பயங்கரமாக வந்து ரிலீஸ் ஆகி தீபாவளி கொண்டாட்டம் மாதிரி ரசிகர் வந்து கொண்டாடிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாகுபலி டிவி வெளியான நடிகர் பிரபாஷ் வந்து உலகளையில் வந்து ரசிகர்களை தந்தது ஆனால் அதன் பின்னர் கடந்த ஆறு வருடங்களாக அவர் நடிப்பில் வெளியான சகோர் ரதே சியாம் என்ற அதிபுருசு உள்ளிட்ட படங்கள் முதல் நல்லா வந்து ஓப்பனிங்கில் வந்து படங்கள் போனாகாமல் சொதப்பி விட்டுருது அதனால் வந்து பிரபாஸ் வந்து தோல்வி அடைஞ்சிருப்பார் அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு எல்லாமே வந்து பக்க ஒரு சூப்பரான ஒரு படமாக வந்து கொடுத்துருக்காரு அனைத்து இடங்களிலுமே வந்து பிரபாஸ் ரசிகர்கள் வந்து தேட்டரில் வந்து இன்றைக்கு வந்து தீபாவளி கொண்டாடம் கொண்டாட்ட மாதிரி கொண்டாடிட்டு வர்றாங்க அது படத்தை பற்றி ரசிகர்கள் அளித்துள்ள விமர்சனத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் பிளாக் பஸ்டர் படம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு பிரசாந்த் நீல் பிரபாஸ் மற்றும் அன்பரிவு மாஸ்டரின் சண்டை காட்சிகள் இவைதான் சலர் படத்தின் பாசிட்டிவ் படம் வேற லெவலில் இருக்குது பிளாக் பஸ்டர் கிட்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் டார்லிங் பிரபாஸ் மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் கிட்டு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு அடுத்த ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா சலாப் பாகுந்தி நான் வந்து என்டிஆர் ரசிகன் தான் ஆனால் பிரபாஸ் சலார் படத்தில் வந்து தெரிக்க விட்டுருக்காரு சலாப் பாகுந்தி ஏன்னால் படத்துக்கு வந்து பாசிட்டிவ் எமோஷன் வந்து கொடுத்துருக்காரு இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா பல தோல்விகளுக்கு வந்து பிற பிறகு வந்த பிரபாஸோட பிரம்மாண்டமான படம் அது மட்டும்தான் தொடர்ந்து வந்து ஹாட் டிக் டீஷர்ட் படங்களை வந்து கொடுத்துருக்காரு பல தோல்விகளை மிஞ்சி வெற்றி பெற்ற இந்த பிரபாஸுக்கு என் மனசில் வந்து அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்குது வெறித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காரு நான் பயராக இருக்குது அப்படின்ட்டுருக்கார் கான்சார் என ராஜ்யத்தை உருவாக்கிய பிரபாஸ் வந்து பிருத்விராஜ் நட்பு என பக்கமான ஒரு ட்ராமாவை உருவாக்கியிருக்காங்க சுருதிகாசன் ஜெகபதி பாபு ஸ்ரேயா செட்டி பாபி சிம்கா உள்ளிட்ட பல நடித்துள்ள சலார் படத்தில் மொத்தமே நாலு சண்டை காட்சி மட்டும்தான் இருக்கான் அதிக அளவில் வந்து ட்ராமா மட்டும் எமோஷனல் அந்த நாலு சண்டை காட்சிகளும் வந்து பக்கா பில்டப்பாக வந்து இருக்கான் ஆண்டு இறுதியில் வந்து ஒரு செம பாக்ஸ் ஆஃப்ஸ் வந்து வேட்டையை வந்து சலார் பயராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருனா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங் வந்து கொடுக்கலாம் தேவா கதாபாத்திரத்தில் பிரபாஸ் பதர் வரராஜ மன்னர் கதாபாத்திரம் பிருத்திவிராஜ் ஏன்னா இருவரும் வந்து படத்தில் வந்து மிரட்டியிருக்காங்க ஸ்பே அப்புறம் வந்து உக்ரம் கேஜிஎப்பு டூ ஹிட்டில் ஹாண்ட்ரி எடுத்த பிரசாந்த் நீல் சலார் படத்தின் மூலம் மீண்டும் தனது வெற்றி பயணத்தை வந்து தொடர்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு கடைசியாக ஒருத்தர் என்ன சொல்லிருக்காருன்னா மொக்க கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு படத்தின் கதையான சொல்லிக் கொள்ளும்படி உதிதாக ஒன்றும் இல்லை அதே நண்பர் முழுதுகளை வந்து குத்துறது தான் ப்ரபாஷ் அடிப்பு மட்டுமே ஆறுதல் சில ஓவர் பில்டப் காட்சிகள் கடுப்பை கிளப்புறது இந்த நெட்டிசன் வந்து நெகட்டிவ் வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தலர் படத்தோட முக்கியமாக வந்து யாரெல்லாம் வந்து என்னென்ன ரிவியூலாம் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்தாச்சு இது போன்ற வீடியோ தொடர்ந்து நம்ம பார்த்துக்கா என்பி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்